Hi friends, good morning. Welcome to Arshini's Garden. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு முள்ளங்கி இருக்குது, அதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு 30 டேஸில் இதோட சைஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் நியூட்ரிஷியன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது கிடையாது, மண் கலவையில் இருக்கிறது மட்டும்தான். இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கம்போஸ்ட் கூட எதுவும் கொடுக்கல இந்த மாதம். ஸோ இது ஆஸ் இட் இஸ் 30 டேஸ் க்ராப், நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இதுக்கு பண்ணுறது கிடையாது. அடுத்து வந்து இது சிறகவரை, இது நம்ம தோட்டத்தோட புது வரவு. இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட். இந்த செடியில் செடி பாருங்கள் நல்லா தள தளன்னு வளர்ந்துடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நல்லா பூ பிஞ்சு எல்லாமே வச்சுருக்கு இந்த செடி. ஸோ இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டிங்கிறதுனால நமக்கு மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்கிறதில்ல, பழங்காலத்தில் யூஸ் பண்ணது. ஸோ இப்போது டெரஸ் கார்டனர்ஸ் தான் இதை கொஞ்சம் எடுத்து பண்ணி இப்போது சீட் ஷேரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம ஜென்ரேஷனில் இதை பார்த்து டேஸ்ட் பண்ணி அதோடய அருமையை தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக தான் நாங்களும் பண்ணோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிறகு மாதிரி. இது இங்கிலீஷில் வந்து விங்க்டு பீன்ஸ், இல்லை கோவா பீன், மணிலா பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. தமிழில் அழகாக இருக்குது இதோட பேர், சிறகு அவரை. இந்த அவரையை நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்க இல்லை பார்த்துருக்கீங்க, இந்த அவரையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுக்களும் பூக்களும் இருக்குது. அதெல்லாம் ரெடியாகிறதுக்கு இந்த பிஞ்சுக்கள் இன்னொரு 2-3 நாள் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து அரைக்கீரை. ஸோ இது வந்து ஒரு 2 பேக்கில் இருக்குது இன்றைக்கி, அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால ஆல்மோஸ்ட் எல்லா கீரை பையுமே வீணாக போயிடுச்சு. ஒரு 2-3 பையில் இருக்குது, அது மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கலாம் சமையலுக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் லேட் ஆகிடுச்சு நான் இதை அறுவடை பண்ணுறதுக்கு, அதனால் ஒரு சில இலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இலையில் ஏதாவது அங்கங்கே ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப ஆர்கானிக்காக மருந்து கூட தெளிக்காமல் பண்ணுறதில் அந்த மாதிரி ஒரு சில இலைகள் இருக்கும், பட் அதுக்காக அதை பற்றி நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஸோ மொத்தமாக இன்றைக்கி இதுதான் நம்ம பண்ண அறுவடை. அரைக்கீரை, சிறகவரை, ஒரு 2 வெண்டைக்காய் இருந்துச்சு, முள்ளங்கி. முள்ளங்கியோட கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் அதில் கூட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லி எடுத்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கோட ஹார்வெஸ்ட் வீடியோ. ஸோ சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.